சார் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவ்வளோ வெல் பிளான்ட் ஒரு ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தது அண்ட் நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்ணேன். ஸோ அதுக்கு முதல் நன்றி நான் கண்ணன் சருக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி ஏற்கனவே ஆடியோ லான்ச்லேயே பேசினேன். எனக்கு இந்த வண்டர்ஃபுல் செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இதான் முதல் தடவை ரதன் சார் இவ்வளோ பேசினதை பார்த்தேன், உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இவரை வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர்னு சொல்லியே நான் ஆஃப் பண்ணிட்டேன் சார். ஸோ பட் ரதன் சார் நிறைய படம் பண்ணணும், உண்மையிலே ஒரு ஒரு நல்ல டேலண்ட் அவர். ஸோ அவரோட டேலண்ட் வந்து நிறைய படங்கள் பண்ண பண்ண இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் பூமராங் இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பூமராங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி எதனா தூக்கி போட்டால் நம்மக்கிட்ட திருப்பி வரும். ஸோ அதுதான் பூமராங், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் பேசிக்லி கர்மா. ஸோ அண்டர்லைங் தீம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ எல்லாருமே இங்கே விவசாயங்களை பற்றி இருக்கிற பிரச்சனை அதை பற்றி தான் படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதையும் தாண்டி இதுவும் இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன், பட் ஒரு படத்தில் நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பூமராங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரீச் பண்ணல, இந்த மாதிரி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. இது எங்களோட வேர்ஷன் ஆஃப் எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது எங்களோட வேர்ஷன். ஆஸ் யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன தோணிச்சோ நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட டெக்னிக்கல் குரூவை நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஜய் பாலாஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எல்கேஜி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா எல்கேஜி வந்து உருவானதே வந்து பூமராங் செட்ஸில் தான். ஸோ ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அது வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் ராம் பிரசாத் சார் பற்றி சொல்லணும், ஃப்ரம் டே ஒன் ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் கண்ணன் சார் அண்ட் திஸ் ப்ரொடக்ஷன் அவர் எப்போவுமே நின்றுருக்காரு. அண்ட் த ஃபீமேல் லீட்ஸ் இந்துஜா ஆகட்டும், மேகா ஆகாஷ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் தே ஹாவ் அ ரியலி ரியலி பிரைட் ஃபியூச்சர் அஹெட். அண்ட் தமிழ் பேசுகிற ஹீரோயினுங்க ரொம்ப கம்மி எங்கள் ஊரில். அண்ட் அந்த அந்த வரிசையில் கண்டிப்பாக இவங்க எல்லாம் இது வெரி வெல் க்ரூம் டேலண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் பூமராங் வந்து ட்ரைடன் டாக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ பூமராங் வந்து மார்ச் 8th ரிலீஸ் ஆகுது. அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த மாதிரி படம் பண்ணாலும் ஏதனா ஒரு வித்தியாசமான ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னு நினச்சாலும் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட ரசிகர்களுக்கும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பூமராங் ஒரு முக்கியமான படம், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கே ஒரு முக்கியமான படம். ஸோ மார்ச் 8th ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் தியேட்டர்